வணக்கம். கேடிகே தமிழ் செய்திகள் செய்தி தொகுப்போடு இணைந்திருக்கும் நான் துவாரகா. முதலில் தலைப்புச் செய்திகள். எரிபொருள் விலையில் மாற்றம், வெளியாகியுள்ள தகவல். சூரன்பூரில் வாழ்வற்ற இருவர் ஜாழ் போதன வைத்தியசாலையில் அனுமதி. 21வது அரசியலமைப்பு திருத்தம் இன்று முதல் அமுல். நாடு முழுவதும் ராணுவ நடவடிக்கை, ராணுவ தளபதி உத்தரவு. யாழ் மாவட்ட செயலக பகுதியில் அமைதியின்மை. பால் உள்ளிட்ட பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலைகள் அதிரடியாக குறைப்பு. தொடர்பு விரிவான செய்திகள். எரிபொருள் விலை சூத்திரத்தின் பிரகாரம் இன்றைய தினம் அல்லது நாளைய தினம் எரிபொருள் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஒவ்வொரு மாதமும் 2 தடவைகள் எரிபொருள் விலையில் மாற்றங்களை அறிவிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகரை ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார். அதன்படி ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதிகளில் எரிபொருட்களின் விலையில் மாற்றங்களை அறிவிப்பதற்கு தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்திருந்தார். அத்துடன் எரிபொருள் விலை சூத்திரத்தின் பிரகாரம் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த நிலையிலேயே எரிபொருள் விலையில் இன்று அல்லது நாளை மாற்றம் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுவதுடன் இதன்படி எரிபொருள் விலை குறைய வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அத்துடன் எரிபொருள் விலை குறையும் என்ற நம்பிக்கையில் எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் எரிபொருள் கொள்வனவு செய்வதை தாமதப்படுத்தியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இதனால் சில எரிபொருள் நிலையங்களில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. சூரன்பூரில் வாழ்வெட்டு கிழக்காக காயமடைந்த இருவர் யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சித்தங்கணியைச் சேர்ந்த நவரத்ன ராசா ஜெயந்தன் மற்றும் வட்டக்கோட்டை மேற்கை சேர்ந்த கிருஷ்ணகுமார் கயானந்தன் ஆகிய இருவருமே காயமடைந்துள்ளனர். வட்டக்கோட்டை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட சங்கரத்தை பங்குருமுருகன் ஆலயத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை சூரன்போர் திருவிழா இடம்பெற்றது. இதன்போது ஆலயத்தில் இரு இளைஞர் குழுக்களுக்கு இடையில் தர்க்கம் ஏற்பட்டுள்ளது. தர்க்கம் கைகலப்பாக மாறி வாழ்வெட்டில் முடிவடைந்தது. சம்பவம் தொடர்பாக வட்டக்கோட்டை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பாராளுமன்றத்தின் விசேட பெரும்பான்மையுடன் அக்டோபர் 21ஆம் தேதியன்று நிறைவேற்றப்பட்ட அரசியலமைப்புக்கான 22ஆம் திருத்தச்சட்டம் மூலத்தில் சபாநாயகர் மஹிந்த ஜாப்பா அபிவர்த்தன இன்று தனது கையொப்பத்தை இட்டு சான்றுரை படுத்தினார். அரசியலமைப்புக்கான 22ஆம் திருத்தச்சட்டம் மூலம் 2022 ஆகஸ்ட் 10ஆம் தேதி அமைச்சர் கலாநிதி விஜயதாஸ் ராஜபக்சவினால் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இதன் பின்னர் இதற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் குறித்து உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு அமைய நீதியமைச்சுசார் ஆலோசனைக் குழுவில் திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டு அனுமதி வழங்கப்பட்டது. கடந்த அக்டோபர் 20 மற்றும் 21ஆம் தேதி ஆகிய இரு தினங்கள் அரசியலமைப்பு திருத்தச்சட்டம் மூலம் குறித்த விவாதங்கள் நடைபெற்றன. 2வது மதிப்பீட்டின் இறுதியில் நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் சட்டமூலத்துக்கு ஆதரவாக 179 வாக்குகளும் எதிராக 1 வாக்கும் அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து குழுநிலையில் திருத்தங்கள் உள்ளடக்கப்பட்ட பின்னர் 3வது மதிப்பீட்டுக்காக நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் இதற்கு ஆதரவாக 174 வாக்குகளும் எதிராக 1 வாக்கும் அளிக்கப்பட்டிருந்தது. இதற்கமைய அரசியலமைப்புக்கான 22ஆம் திருத்தச்சட்டம் மூலம் 21வது அரசியலமைப்பு திருத்தமாக இன்று முதல் அமலுக்கு வருகிறது. நாடளாவிய ரீதியில் சட்டவிரோத போதைப் பொருள் கடத்தலை தடுக்கவும் அதில் ஈடுபடுபவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் ராணுவத்தினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ராணுவ தளபதி வழங்கிய பணிப்புரைக்கமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. ராணுவத்தின் புலனாய்வு பிரிவினரால் வழங்கப்பட்ட தகவல்களுக்கு அமைய போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினரால் சுமார் 6 மில்லியன் ரூபாய் பெறுமதியான போதைப் பொருள் 1 வாரத்திற்குள் கைப்பற்றப்பட்டுள்ளது. அதுக்கமைய கஞ்சா, ஹெரோயின், ஐஸ், கஞ்சா சிகரெட், கசிப்பு, கோடா உள்ளிட்ட பல போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களில் கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள கேரள கஞ்சமும் காணப்பட்டுள்ளது. போதைப் பொருட்களுடன் 31 சந்தேக நபர்களை கைது செய்த ராணுவத்தினர் போலீசாரிடம் கையளித்துள்ளனர். யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்திற்கு முன்னால் மேற்கொள்ளப்படும் போராட்டம் காரணமாக அமைதியின்மை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். அந்த பகுதியில் அமைதியின்மை ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. யாழ் மாவட்ட செயலகத்திற்கு நுழைந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றனர். மாவட்ட செயலகத்திற்கு நுழைந்த போராட்டக்காரர்கள் முன்னதாக யாழ் மாவட்ட செயலகத்திற்கு முன்னால் கொட்டும் மலைக்கு மத்தியிலும் வளைந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையிலேயே மாவட்ட செயலகத்திற்குள் உள்நுழைந்துள்ளனர். இந்தியாவிலிருந்து திரும்பி வந்த இலங்கையர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்குவதற்கான நடமாடும் சேவை இன்று யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது.
இதில் அமைச்சர் விஜயதாசு ராஜபக்ச கலந்து கொண்டுள்ள நிலையில் அவரது வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அத்துடன் OMB வேண்டாம், சர்வதேச நீதி விசாரணையை மட்டுமே நாங்கள் கோருகின்றோம், 200,000 லஞ்சம் வேண்டாம், நீதியமைச்சரை வெளியேறு, விஜயதாசு ராஜபக்சவை வெளியேறு என கோஷம் எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர். நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கயேந்திரனும் குறித்த போராட்டத்தில் பங்கேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பால் மற்றும் பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலைகளை குறைப்பதற்கு அகில இலங்கை பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது. இதன்படி இன்றிரவு முதல் இந்த விலை குறைப்பு அமல்படுத்தப்படும் என பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. 450 கிராம் பான், 1 ராத்தல் மற்றும் பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலைகளை 10 ரூபாவால் குறைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் நிறைவடைகின்றன செய்திகள்.